அற்புதமான கூட்டம் ஆனா இவ்வளவு நாள் 5 லட்சம் பேரு முன்னாடி நாடகம் ஆடிவிட்டு முத முறையா ஒரு 5 லட்சம் பேருக்கு முன்னாடி நாடகம் ஆடும் போது கொஞ்சம் பயமா இருக்கு. அப்படியா? ஏன்னா இந்த லைட் மறைக்கிற ஆள் இருக்கா இல்ல? அதுக்குதான் லைட்டு இருந்தானே இல்லாதானே ஊருக்காஜ திங்காம வேன் எடுக்க மாட்டான். ஏன்னா 150 லிட்டர் டீசல் போட்டு வந்திருக்க கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. பித்திரபலத்தை சின்ன பையனை சும்மா இருங்கப்பா பெரிய கூட்டம் குறைவா இருக்க அப்படியா? ஆமா, எங்கிட்ட நல்ல மழை பெஞ்சு எல்லாரும் சந்தோஷமா இருந்தா சரி. இப்படி உட்காந்துருக்கேன், என் சட்டை எல்லாம் போட மாட்டியா? பெரிய சேட்டு மையே. ஆனா கூட்டம் குறைவா இருக்க நல்லது. சில ஊர்ல ஆளுங்க நாடகம் பார்த்து கிளம்புறது இல்லாம தரை நடக்க மண்ணை வேற அள்ளிட்டு போயிருக்காங்க. எதுக்கு? கக்கூசு மூளைய பூசுறது மண்ணு கிடைக்கல. ஆனா இந்த வீடியோக்காரன் லைட்டை சிரித்து வைவேன், என்னமோ விடிஞ்சது மாதிரி தெரியும். நீ தான் மத்திய மாவட்டம்
தவிச்சு போனே தம்பி பேரன்பு கொண்ட பெரியவர்களே பெருமதிப்பு கூறிய தாய்மார்கள் வருங்கால வாலிபர்களே வாலிபர்களே காணா போன வாக்கிங் போயிட்டா இல்ல ஆடு உரிக்க போயிருக்காங்க நன்றி நீ வேணா தொழில் அவரை மக போற வருங்கால வாலிபர்களே எதிர்கால இளைஞர்களே இந்த தமிழ்நாட்டினுடைய கிருத்தியா முருட்டியா கம்பெனி சப்பாத்தி ஓடுறது தூர்ண மருந்து தயாரிக்கிற கம்பெனி வரைக்கும் இருந்தால் தமிழகம் உருவான காலத்துல இருந்து உழைத்து உழைத்து ஓடாய் தேர்ந்து போய் பிளாஸ்டிக் கப்புக்கு வரி வைக்கிறேன் தண்ணி பாக்கெட்டுக்கு வரி வைக்க கஷ்டப்படக்கூடிய ஏழை விவசாயி நெல்லுக்கு வரி உண்டா அப்படி கஷ்டப்படக்கூடிய எங்களை போல விவசாயம் பெறக்கூடிய மக்களே இந்த தமிழ்நாட்டுடைய முதுகெலும்பு விவசாயம் விவசாயிகள் மட்டும் நல்லா இருந்தா தமிழ்நாடு மட்டும் கிடையாது உலகமே பசி இல்லாம நல்லா இருக்கு எல்லா தொழிற்சாலையும் நல்லா இருக்கும் ஆமா எவன் விவசாய பத்தி கவலைப்படுறேன் பெரியவங்க எல்லாம் சொல்றாரு நாங்க தான்ப்பா கோமணத்தை கட்டிக்கிட்டு விவசாயம் பார்த்து உங்களை படிக்க வச்சோம்டா படிச்சு விட்டு பயில கூட சும்மா இருக்கே விவசாயத்தை வளங்கன்னா எவன் வளர்க்குறேன் இப்ப அவங்க உங்க அப்பா விவசாயம் பண்ண நீ பண்றியா நான் வந்து என்ன பகல்ல போய் அந்த வேலை தானப்பா அதான் சருக்காரமேனா ஆமா நீனா வலை போட்டினால மோட்டை உயிரும் விவசாயம் பண்றோம்ல அதுல குளிச்சாமல் நாத்துக்குள்ள போனா கால் நடுங்கினா உழப்பிடுவேன் இன்னைக்கு எந்த இளவட்ட போய் விவசாயத்தை வளர்க்குறேன் காதலிக்காக தாடி வளர்க்குறேன் பிளேட் அறுத்துன்னு பயந்துகிட்டு கம்பு கூட்டு மசில வளர்க்குறேன் சிரிக்காத என்ன சீரியஸா பேசி என் முகம் அப்படி முகமா காலம் கெட்டு போச்சு காலமா கெட்டு போச்சு அம்மா உடம்புல சதையும் எலும்புள்ளாதவெல்லாம் ஆள் ரெண்டு வாசிக்கலாம் அவன் எந்திரிச்சு பேசாம ஈபியில போய் வயிறுமே நான் பொறுக்கலாம் நீனா இதே தானே நேற்று சொன்னேன் ஆமா அந்த நேரத்தே போக வேண்டிய ரோஜா கதையே ஒரு ஊர்ல டான்ஸ் கூட பேசிக்கிட்டு சரி மைசெட்டுக்கார சடக்குன்னு கோவப்பட்டு துண்ட உதறிட்டு போப்பான் என்ன நீ ஊருக்காரன் சொல்லி விட்டாலும் நான் அது வஞ்சனா பேச்ச பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தாட்டாஜி எடுத்தாரு ரெண்டு பாக்ஸ் தூக்குனாரு லைட்டா கலட்டினா மைக்க தூக்குனே கிளம்பிட்டா சரி ஏன்னு அவங்க கொடுத்த காசு சரியா போச்சு அப்படின்னு 7000 பேசியிருக்கேன் டைம் போட்டு பேசியிருக்கேன் ஆனா காசுக்கெல்லாம் அப்பாறப்பட்டது தொழில் அதை நினைவுத்து கொண்டு இருப்பது அற்புதமான தாமனை நான் வெளியே சந்திச்சிருக்கோம்னே ஆமா டிஎம்எஸ் ஒளி விலை தரலுக்கும் பணியிடக்கூடிய நல்ல உலகத்திற்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி வணக்கம் இந்த வீடியோ பட்டி கிளச்சிவல் பட்டி அற்புதமான ஒரு வீடியோ அந்த மினுக்கு மினுக்கு லைட் எரியுதே ஓடுதா ஓடல சிவபட்டி எரியுது ஓடுதுடா இல்ல எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வந்த ஒரு வீடியோ கிராப் அப்படித்தான் விடிய விடிய லைட்டை போட்டுக்கிட்டு அப்படியே இப்படின்னு பொண்ணு மாப்பிள்ளை சித்திரம் எடுத்துட்டு கேசட் கேட்கும் போது பிலிம் போடவே இல்லை அப்படி ஏன் லைட்டை போட்ட இல்லை நீங்க அடிப்பையே போட்டுக்கிட்டு அப்படி நான் என்னதான் பேசினாலும் வச்சாலும் சரி குடும்ப கஷ்டத்துக்காக நாளைக்கு பிள்ளையை காப்பாத்தணுமே மழை வேய போதே வயக்காட்டை திருப்பி நம்ம உழுகணுமே என்று பஞ்ச உதத்தி அடக்கி கொண்டு ஆடி பிறந்து அவனி பிறந்துச்சு உழுகுல அப்படி இசையமைத்துக் கொண்டிருக்கின்ற ஏழைய இசை பெறக்கூடிய மக்கள் வணக்கம் வணக்கம் தம்பி இன்னைக்கு தமிழ்நாடு அப்படித்தான் இருக்கு எப்படி அமெரிக்கா நாட்டு பேப்பரை காலையில 4 மணிக்கு எடுத்து விரிச்சு பாரு சரி அந்த நாட்டு அதிபர் நாட்டுக்கு அது செஞ்சார் இது செஞ்சார்
அப்படி நல்ல நியூஸ் அவர் ஆமா ஜப்பான் பேப்பர் வரிச்சு பாரு அந்த நாட்டு தலைவர் அது செஞ்சார் நாட்டுக்கு மக்கள் தமிழ்நாட்டு பேப்பரை மட்டும் எடுத்து வரிச்சு பாரு அப்படி எப்படி செய்தியா போடுவாங்க 80 வயசு கிழமை 3 வயசு ஜெர்மனியை கருப்பளித்தார் பொண்டாட்டி சோறு ஓடாதலால் புருஷன் அம்பட்டிக்கிட்டு முதுகுல வெட்டினார் தாஜ்மஹால் கடையில கட்டிங் வாங்கி தரால் இருவர் பலி கம்பு கூட்ட மூந்து வாத்ததால கேஸ் கம்பு கூட்ட மூந்து வாத்திட்டேன் சட்டையை கிழிச்சு போட்டேன் பேப்பரை திறந்து செருப்பு தூக்கிட்டு போயிட்டேன் தமிழ்நாடால சுடுகாடா என்னைக்கு முக்கு முக்கு தாஜ்மஹால் கடை திறந்தாலும் சில குடும்பம் இன்னைக்கு முச்சந்தல் நின்று பிச்சை எடுக்கு தமிழ்நாட்டுடைய நிலவரத்தை இப்ப நான் சிம்பிளா சொல்லுவேன் எப்படி சொல்லியா குடிச்சிட்டு பாட்டில போட்டவே போதையில வீட்டுல படுத்துட்டேன் சரி இந்த பாட்டில போற வீதி வீதியா ஜாக்கிரத்து பறக்கனவே அந்த வருமானத்துல ஆஸ்பத்திரி கட்டிட்டேன் குடிச்சிட்டு படுத்தவே அதே ஆஸ்பத்திரி போய் சேர்ந்துட்டேன் ஆமா நீ தமிழ்நாட்டுடைய நிலவரம் அப்படியா எச்சிட்டிய குடிச்சிட்டு திருப்பி கொடுத்தா நோத்தாங்கம்மானு பாயிறேன் ஆமா கட்டிங்கல வாந்தி எடுத்து கொடு ஆத்தாடி ஜல்லடைய போட்டு இருத்து குடிக்கிறேன் அப்படி ஆயிடுச்சு அது இப்படித்தான் மாப்பிள்ளையும் மாமனாரும் மருமையனும் தண்ணி அடிக்க போயிருக்கா யாரு மாமனார் மருமையா சரி கல்யாணம் பண்ண 10 நாள் சரி அப்ப மருமையன் சொல்லியிருக்கேன் மாமா எனக்கு பித்த உடம்பு கட்டிக்கு மேல போயிருச்சுன்னா நான் பாட்டு உங்களை கூறு விட்டதனமா வைவேன் நானே மறந்துடுவேன் எதையும் மாமனார் பரவாயில்ல மருமையை ஓரியில வாங்கி தர என்னை செருப்புட்டு அடிச்சாலும் பரவாயில்ல நான் உங்களோட வரையும் பொண்ணு போயிட்டாரு அதே மாதிரி கட்டிங்க போட்ட உடனே பேச ஆரம்பிச்சேன் நோத்தங்கம்மா பழைய கிளவி கட்டையில இருந்து இருந்துட்டேன் மாமனார் நொந்து போய் டேபிள்ல மட்டாந்து படுத்துட்டேன் அடுத்து போட்டு போட்டு எடுத்துக்கே கட்டக்க மறுத்து சதக்கு சதக்குன்னு அடிச்சாங்க யார் மாமனாரியா மாமனார் பழைய கோவம் பழைய கோவத்துல சரி மக முகல சரியில்லை ஒண்ணு சரி தத்தண்டியா மூஞ்சி வீஞ்சி மகள்கிட்ட வந்து அழுதுருக்கா பாவம் உன் புரியும் பிரிஜைய கிறிசு கட்ட வேலை இருக்கா அதான் நம்ம தண்ணி போட்ட உடனே தண்ணி அடிச்ச உடனே கட்டக்கம் படுத்துட்டு மூஞ்சிய பார்த்தா பப்பாளி அழுகி போன மாதிரி ஆயிடுச்சு சரி அப்ப மக சொல்லிருக்கு உங்களையாவது இன்னைக்கு அடிச்சேன் என்ன முதல்ல வேலையே போட்டு அடிச்சிட்டேன் அன்னைக்கே தண்ணியில இருந்திருக்கேன் சரியா மறுநாள் மருமையன் போய் மாமனார்ட்ட மன்னிப்பு கேட்டிருக்கேன் எப்படி தெரியாம அடிச்சு விட்டே மாமா இன்னமே மன்னிச்சுக்கிறேன் என் மூஞ்சிலே முடிக்காது வெளியே போ ஏன் அப்படி சொன்னீங்க வீங்கிருச்சுல வெளியே போன மருமையை ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் என்னன்னு மாமா நான் வந்தது வேற விஷயம் நேத்து அடிச்சதுல கட்டிங்க இருந்துச்சு அதை கொடுத்துட்டு போலாமே உடனே மாமனார் சொல்லியிருக்காரு பரவாயில்ல டம்ள எடுத்து ஊத்துங்க ஆளுக்கு மட்டும் சரக்கு வீசுமா அடி மறந்துருச்சு அடிச்சே மாமா நேத்து அடிச்சே மாமா அப்படின்னு இருக்கேன் மருமை சரி விடுங்க நான் தூக்கி வளர்த்தவுள்ளதானே அடிச்சா அடிச்ச அப்ப எங்க இருக்கு இந்த சரக்குல தான் உலகம் கட்டிங்கல ஆம்பள சண்டை ஓடுறது போதை இப்ப பொம்பளையால ஊர சண்டை போடுறது எங்க ஊர்ல எல்லாம் வித்தியாசமா இருக்கு அது எப்படி உங்க ஊர்ல கோழி முட்டையிட்டதுக்கு சேலையிட்டு தள்ளி விட்டதுக்கு சரி குடத்துல வந்து தண்ணிய குடிச்சதுக்கு இதுக்கெல்லாம் சண்டை போடுங்க ஆகுனா சண்டை போட்டு கிளம்பி இருக்க மடப்புறம் காலி கோயில் அந்த மடப்புறம் காலி கோயிலா இல்ல ஹைகோர்ட் சர்ச்சான்னு தெரியும் அந்த ஆத்தாவை சித்திரவை ஒருத்தர் போய் ₹1 செலவுதாண்டி நாளைக்கு காலையில வெள்ளெண்ண குடிச்சிட்டு போய் காசி வட்டி போட்டு உன் குடும்பத்தை வேறோட கொடுங்க நாத்தா என்னை ஒருத்தனுக்கு பக்கல் அப்புறம் என்ன நீ கூற காரணம் இப்படிதான் ரெண்டு ஒம்பளையே பெருமுண்ட சண்டை கம்மாயில குளிக்கும் போது சண்டை வந்து எப்படி இருக்கு குளிச்ச சண்டையோட கிளம்பிட்டாலு பசு கூட காசு எடுக்காம சரி வித்த வீட்டுல எங்க எங்க புள்ளாச்சி கிளம்பிட்டாலு மாசாணியம்மன் கோயில போய் என்ன பேமஸ் பட்ட வத்தல அரைச்ச அப்புறம் முத ஒரு ஒம்பளை போய் உருண்டு இருக்க ஆத்தா அவச்ச கத்தி மகைய மசத்த புடிச்சாச்சு நீதான் கேட்கணும் நீ இருக்கியா இல்லையா உனக்கு 5 கிலோ பட்ட வத்தல அரைக்கிறேன்னு ரிங்கு ரிங்க ரிங்கு ரிங்க அரைச்சு உங்களுக்கு ஆப்போசிட்ட உள்ள உங்களை அவ கிடக்கா மாசாணி அத்தா பிச்சைக்காரி கிட்ட 5 கிலோ குழம்பு தாளிக்கிறதுக்கே பக்கத்து வீட்டுல என்ன வாங்குவான் நான் 15 கிலோ இருக்கிறேன் அவளை எப்படியாவது கெடுத்துருந்து இவங்க கிட்ட அரைச்சிருக்கு படுத்து கிடந்த மாசாணி அம்மா எந்திரிச்சிருச்சு எந்திரிச்சு இந்த ரெண்டு முண்டா இருக்க வரைக்கும் ஊர் விளங்காது அது சிவபெருமான கும்பிட்டு சிவபெருமானே இந்த ரெண்டு உங்களே காலி பண்ணிடு உனக்கு நான் 290 கிலோ முளகா அரைக்கணும் அப்ப ஆத்தாவே முளகா அரைக்க வச்ச தமிழ மாயி போச்சு அதே மாதிரி கிராமத்துல உள்ள டீ கடைக்கும் டவுன் உள்ள டீ கடைக்கும் வித்தியாசம் இருக்குமா கிராமத்துல போய் ஒரு 10 டீக்கள் அவருக்கு அம்மா தண்ணிய மோந்து அந்த கிளாஸ கழுவுனது எப்படி 290 வருஷம் இருக்கும் அதை அப்படி போட்டு சரக்கு புறக்கு கழுவி 10 டீ அல சீனிய போட்டு தண்ணிய போட்டு கூர்ணமந்த போட்டு அங்கிட்டு எலும்பு இரும்பு வைக்காம எது கூர்ணமந்த அப்படி போட்டு ஆத்தி கொடுப்பாரு இதே டவுன்ல பெரிய பஸ் ஸ்டாண்ட்ல போய் 10 டீன்னு சொல்லு சரி அவன் இந்த டப்பாடு பண்ண அமுல் டப்பா பூரா தகரத்துல தத்தனி டப்பா இருக்கு ஆளு பார்த்தா முரட்டாளா இருக்கு சரி அப்படி ஊத்தி ஆத்தி போரு டரு புருந்துட்டுவேன் கீழே ஊத்துவேன் 10 டீக்கு 7 டீ தான் வரும் 3 டீ கையில ஊத்திக்கிட்டேன் இதெல்லாம் பூரா பில்டப் ஆனா சாதி மதம் அப்பாறுபட்டதான் இந்த தமிழன் இந்த தமிழகம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஜாதி என்பது இருக்கட்டும் ஆனா அது தனிப்பட்ட ஒரு விஷயம் ஆனா ஜாதி எந்த நேரத்துல உதவி செய்யுமா உதவி செய்யா காரக்குடி முக்கு ரோட்ல ஒருத்தன் போய் பைக்கில் விழுந்துட்டான்னா முத யாரு தூக்குவா இந்த தமிழனுடைய உண்மையான பாசமும் இந்த பட்டம் தான் காப்பாத்தினாய்
அதுக்கு அப்புறம் ஜாதிகார வரையன் பிரியாஜிபதியில சேர்த்ததுக்கு அப்புறம் பிரியாஜிபதிக்கு முன்னாடி இருக்க ஆப்பிள் கடைக்காரன் சண்டை ஓட்டு உருளுவேன் 300 ஆப்பிளுக்கு 170 ரூபாயா தருவேன் கடைசியில் அழுகின ஆப்பிள் ரெண்டு ஆப்பிள் வாங்கி தலைமாட்டில் வச்சு ஒப்பு வச்சு அழுது அம்மளையும் பயன்படுத்தி விட்டு போயிட்டேன் அதுலயும் பிடிக்காதே பேசுவேன் அந்த காரக்குடி அந்த முப்பு ரோட்டு பாலத்தை தானே போவேன் மோதுனே ஆமாண்ணே அங்கேதானே மோதுனே அங்கே ஏழு பேர் செத்து போனாங்க இவன் எப்படி போச்சுக்கிட்டேன் அவன் முட்டினது லெஃப்ட் சைடு அதான் போச்சுக்கிட்டேன் அப்படி ஜாதி மதம் அப்பாறுபட்டு வாழ்ந்த எனக்கு தெரிந்தது உங்களுக்கும் தெரிந்த அற்புதமான ரெண்டு புனிதமான மனிதர்கள் ராமண மாவட்டத்திலே பிறந்து ஏழைகளுக்கெல்லாம் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் தாரவாத்து கொடுத்த ஒரு உத்தம ஞானி பசுமொன் கண்டெடுத்த தங்கம் ஊனா முத்துராமலிங்க தேவரை அதற்கடுத்தபடியாக அதே வழியிலே சாதி மதம் அப்பாறுபட்டு ஏழ்மையாக பிறந்து ஏழ்மையாக மறந்து இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது நாம் பிறந்த புனிதமான பூமி தமிழகத்துக்கும் பெருமை சேர்த்த மாமனிதன் ராமண மாவட்ட ராமேஸ்வரத்தில் பிறந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர் தான் சொல்றார் இந்திய வல்லரசாக எப்படி ஐயா ஆகும் இவங்க ஓடுற குடிக்கு எப்படி ஆகும் கண்டிப்பாக இளைஞர் நினைத்தால் இந்திய வல்லரசாக நல்லதொரு கனவு காணுங்கள் என்று சொன்னார் அப்படி காண்றாங்க இன்னைக்கு ஒரு பேரோட முடிஞ்சிச்சு நாளைக்கு ரெண்டு பேரோட அடிக்கணும்ன்றேன் இந்த பிள்ளையை ரொம்ப நாளா பாலா பண்ண வலுத்தாடி போட்டு உதட்ட கடிச்சுக்கணும்னு கனவு வாங்குறேன் இப்படி கண்டிப்பா வல்லரசாகும் என்று ஒரு ரெண்டு ஞானிகளை புகழை பாடிவிட்டு அல்லோ 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 அக்டோபர் பொதினே அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு கனவில் வந்தாரு சொன்னார் அக்டோபர் பொதிலே அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு அழகில் வந்தாரு என்னிடம் முக்கியது செய்ய சொன்னாரு அந்த தென்பாடி
நல்ல உள்ளத்திற்கெல்லாம் நன்றி. இந்த பொம்பளை ஆளுகளை என்னத்தா சவுதா பிடிக்காமா லாஸ்லயாவா பேச கொல ஓட்டு முளப்பாரி எடுத்து என் நகரத்திலும் புடலாளர் குடிய மதி மரியாதை குறிய ஆலத்துப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ தெற்கி கருப்பன் கோவில் கிடாய வெட்டு படைப்பு முன்னிட்டு எத்துக்கூட்ட பங்காளிகள் ஆல் நடத்தப்படும் 11 ஆம் ஆண்டு நாடகம் நடைபெறும் கான வருகே வருகே. இன்றைய தினம் ஆடி மாதம் 28ஆம் நாள் 13/8/2018 திங்கட்கிழமை சரியாக 10 மணி அளவில் கோயில் முகமது உள்ள சிங்கார கலையரங்கில் தமிழகத்திலே திரு சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்று பற்று வருகிறந்த நாடகம் சிறிய வல்லதினமான நாடகம் உங்கள் முன் அதிகபட்சியாக நடைபெறும். நடிப்ப சவேந்தன், நடிப்ப சமன்னன், உங்கள் அன்புக்கு நட்சத்திரம், திண்டுக்கல் மாடல் கண்டெடுத்த ஒல்லியான உருவம் கண்ட டி எஸ் ராஜ முகமது அவர்கள் இன்றைய தினம் வேலன் வேடன் விருத்தனாக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலிசை கோயிலபாணி கொஞ்சம் மொழி பேச ரஞ்சிதம் தனக்குத்தானே அற்புதமான ஒரு தனி பாணியை வகுத்துரும் அருமை சகோதரி கரூரை சேர்ந்த எம் மஞ்சுளா அவர்கள் இன்னும் சில நேரத்தில் வள்ளியாக சொலிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். நாடக உலகத்தில் எத்தனை நாரதர் இருந்தாலும் அத்துணை நாரதருக்கும் தனி சிறப்பு உண்டு. ஆனா வந்தவரோ பாட்டுக்கென்று இவர் பிறந்தாரா இல்லை இவருக்கென்று பாடல் வரிகள்லாம் நாடக உலகத்தில் எழுதப்பட்டதா? அப்படி திறமையான பாடவும் திறமையான புராணத்தை பேசவும் திறமை வாய்ந்த எங்களது மதுரை சூப்பர் ஸ்டார் என்று சொல்லக்கூடிய மதுரை மண் கண்டெடுத்த ஆர்ச்சிய ரவிச்சந்திரன் அவர்கள் நாரதராக தோன்ற காத்துக்கொண்டார். ஆறுமுடிய கலையரசு பின்பாடு திலகம் படித்த ஒரு பட்டதாரி நமது முதுகுளத்தூர் அருகாமல் உள்ள கிடா திருக்கியை சேர்ந்த பாசத்துக்குரிய தேவர் மகன் எம் வி முருகன் அவர்கள் ஆறுமுடிய பின்பாடு கலிரசமாய் மதுவரும் இன்பமே
சக்கரவர்த்தி மருதுமான் பெரிய வாத்தியார் எனது பாசத்துக்குரிய அன்பு மாமா எங்களது திருப்பவனம் அருகாமல் இருக்கக்கூடிய கல்விமடையைச் சேர்ந்த பாசத்துக்குரிய அன்பு மாமா மணிமுத்து அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். அருமை தம்பி மானாமதுரை அருகாமல் உள்ள அரச குலத்தை சேர்ந்த எஸ் பி லட்சுமணன் அவர்கள் கால் ரொண்டை இசைப்பார்கள். Thank you.
மாமாட்ட ஒரு குச்சி குடுறான். Hello, hello. Set what you not said, what you not yes, you can gain and have it. Not a bad cat. Now put the tomorrow come my yonder. Yer Ramana Hadi Ninga Yenda Nati and Lera Yerantalo Ninga Varana Karupoya. வந்து இந்த நல்ல மக்களுக்கு அல்லாஹி நல்லாஜி தரவேன என் கருப்பையா. கருப்பு சாமி பாட்டு கோயந்தா போட்டு பொங்கல் சோற கிட்ட வச்சுட்டாங்க. கோயந்த விடணுமா? ஏட்டு இடையிலட்டால் ஏட்டு இடையிலட்டா என் குள்ளி மலை சின்ன கருப்பு இடவாத்தான் குஞ்சம் விட்டா. நான் பிறந்தது மலையாளம், பிறந்தது மலையாளம் பெருகுண்டாய் கீனாடு. அடி கலங்குதா என்ன? ஏ நீங்க சாப்பிட்டு வேண்டிய பட்னியா போட்டு அந்த கலிஜரி நல்ல கம்மாயா உனக்கு உடமனம் தாம் படுக்கே என் நொண்டி முனியையா உன்னை தனழைத்து அந்த அழகு மலவனக்காடா அந்த தாய உனக்கு வணக்க வார்த்தை பார்வையா என் தாய மக்களை முத்து மாதிரி அழைச்சிட்டு நீங்க வரவேணும் என் கருப்பையா. அள்ளி வைக்கும் சிறந்த முறையிலே சீந்தல் அமைந்து கொண்டிருக்கும் என் நாடக காசபுரம் திண்ட ஒரு எச்சுக்கல பயல் நமது மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கக்கூடிய பரவம்பட்டியை சேர்ந்த எஸ் கே கூலுச்சாமி அவர்கள் சின்தாலம். நல்லா இருக்கும்னு ஏன் சொல்றியா? திருந்துறேன் இல்லாட்டாலும் தகத்தி எரிஞ்சிருவோம். ஆடல் அரசி அபிநய சுந்தரி பென்ஷன் வாங்கி ஈம அடங்கலையாது பொம்பளை பிள்ளை பார்த்தா நாளை காலைல கொண்டு போய் பெரியாஜி போய் இளநீ ஆபரேஷன் மட்டும் பண்ணி விடு. அதோட என்னைக்கு நம்ம ஏற்கனவே பெரியாஜி பத்த போய் போகணும்னு வந்திருக்காப்புல பாவம் ஏன் உனக்கு சீக்கா? ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தரகை பேச்சுக்கன்று வள்ளிகள் பிறந்த கூட்டமா வல்லாளவட்டி கூட்டத்தினுடைய
கடப்புட்டி மகிகை எங்களது வல்லாலப்பட்டியைச் சேர்ந்த எம்எஸ்கே பவதாரணி அவர்கள் தாசன் காமி. நேத்து புத்தாடை ரோஜா முட்டு பறிக்க கூடாதோலே சாப்பிட்டு Thank you.
I'm